بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عن أنس بن مالك رضي الله عنه أنه قال عن النبي صلى الله عليه وسلم قال وكل الله بالرحيم ملكا فيقول أي ربي نطفة أي ربي علقة أي ربي مضغة فإذا أراد الله أن يقضي خلقها قال أي ربي ذكر أم أنثى أشقي أم سعيد فما الرزق وما الأجل فيكتب ذلك في بطن أمه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவறையில், ஒரு தாயினுடைய கருவறையில் நடக்கக்கூடிய நிகழ்வு குறித்து பல்வேறு அம்சங்களை இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அது என்ன என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கலாம். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே 6595வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வக்கலல்லாஹு பிர்ரஹ்மி மலக்கன், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு தாயினுடைய கருவறையிலேயும் ஒரு மலக்கை அல்லாஹ் நியமனம் செய்கின்றான். ஃபயகூலு, அவர் கேட்பார். எப்பொழுது அல்லாஹ் நியமனம் செய்கின்றான் என்றால், அந்த தாயினுடைய கருவறைக்குள்ளே நுத்துஃபா என்று சொல்லக்கூடிய இந்திரிய துடி உள்ளே செல்கின்ற பொழுது, ஒரு கணவன் மனைவியாக உறவு கொண்டு அந்த உறவின் மூலியமாக அந்த லுத்துஃபா என்று சொல்லக்கூடிய இந்திரிய துளி உள்ளே சென்றதற்கு பிறகு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு மலக்கை அந்த கருவறைக்கு அல்லாஹ் நியமனம் செய்கின்றான். அவருக்கு வேலையே அந்த குழந்தை உருவாகி வளர்ந்து அது வெளியிலே பிறக்கும் வரைக்கும் அவருக்கு ஒரு 10 மாதம் போஸ்டிங் வந்து கருவறையில், இதுதான் அவருக்கு வேலையை. அப்படிப்பட்ட மலக்கை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உள்ளே நியமனம் செய்து, முதலாவதாக நுத்துஃபா உள்ளே வந்ததற்கு பிறகு அந்த மலக்கு சொல்லுவார், அல்லாஹுவை பார்த்து, ஃபயகூலு ஐ ரப்பி, இறைவா இப்பொழுது நுத்துஃபா உள்ளே வந்திருக்கிறது, அல்லாஹ்ட்ட சொல்லுவார். இந்திரிய துளி உள்ளே வந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ்ட்ட சொல்லுவார். அதற்கு பிறகு அதே மலக் 40 நாள் கழித்து, ஐ ரப்பி, யா அல்லாஹ், அலகத்தன் அலகத்துன், இந்த நுத்துஃபாவாக இருந்த அந்த நீர் இப்பொழுது அது இரத்தக்கட்டியாக மாறிவிட்டது ரப்பே என்பதாக அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார். இரத்தக்கட்டியாக இருக்கிறது என்பதை, அதாவது அல்லாஹுக்கு தகவல் பரிமாறிக்கொண்டே இருப்பார். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இது அல்லாஹுக்கு தெரியாதா? அல்லாஹ் தானே எல்லாத்தையும் செய்கிறான். நேரடியாக அல்லாஹுக்கு தெரியாமலா ஒரு மலக்கு வந்து தகவல் பரிமாற்றம் செய்கிறான் என்றால், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவிற்கு எல்லாமே தெரிந்தாலும் கூட இறைவன் சில படிப்பினை பாடங்களுக்காக வேண்டி என்ன செய்வான், சில மலக்குமார்களை காரணங்களாக வைத்து ஒரு காரணத்தின் மூலியமாக அனைத்தையும் செயல்படுத்தக்கூடியவன் ரப்பு என்பதின் காரணமாக அல்லாஹ் இந்த மலக்கை வந்து நியமனம் செய்து இப்படியெல்லாம் தகவல் பரிமாற்றத்தை சொல்லும்படி அல்லாஹ் கேட்பான். என்ன செய்வான், சொல்லும்படி அல்லாஹ் கேட்பான். அப்போ அவர் சொல்லுவார், அந்த மலக், யா அல்லாஹ், இரத்தக்கட்டியாக இருக்கிறது யா அல்லாஹ். அடுத்து 40 நாள் கழித்து, ஐ ரப்பி, இறைவா, நுத்துஃபாவாக இருந்து இரத்தக்கட்டியாக இருந்து
அதற்கு பின்னால் யா அல்லாஹ் இப்பொழுது இது சதை கட்டியாக இருக்கிறது என்பதை சொல்லி கொண்டிருப்பார் அல்லாஹ்விடத்தில். அதற்கு பிறகு ஃபைதா அராதல்லாஹ், இதுவரைக்கும் மாற்றங்கள் உருவாகக்கூடிய நேரம், ஒவ்வொரு காலத்திலையும் அப்படியே மாறி வந்துருச்சு, 40 நாள் 40 நாளில் எல்லாம் மாறி வந்துருச்சு. இதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபைதா அராதல்லாஹ், அல்லாஹ் நாடி விட்டால், எப்படி ஐ யுக்திய ஹல்கஹா, அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா அந்த மனிதனை படைப்பதாக அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா நாடிவிட்டால், அல்லாஹனுடைய நாட்டம் ஒன்று வேணுமா இல்லையா? அல்லாஹ் நினச்சா அந்த நேரத்தில் நம்ம நிறைய மருத்துவர்கள்ட்ட நம்ம போவோம், அல்லாஹ் பாதுகாக்கன்னு நிறைய நபர்கள்ட்ட போகும் பொழுது குழந்தை சரியில்லை, அது சரியில்லை, ஹார்ட் பீட் சரியில்லை, அது வந்து நிற்க மாட்டேங்குது, அதனால் ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய என்ன செய்வாங்க, வெளியில் எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். அல்லது தாங்குறதுக்கு சக்தி இல்லை, இப்படி பல்வேறு காரணங்களை வந்து மருத்துவர்கள் சொல்லுவார்கள். மருத்துவர்கள் காரணங்கள் சொல்லவில்லை, மருத்துவர்கள் காரணங்கள் சொல்லவில்லை, அல்லாஹ் காரணத்தை சொல்ல வைக்கின்றான். அல்லாஹினுடைய நாட்டத்தில் அவனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது அல்லாஹினுடைய நாட்டம், அதனால் ஹார்ட் பீட் இல்லை என்பதாக சொல்லு. இவனுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய நாட்டம், ஆகையால் சரியான முறையிலே வளர்ச்சி இல்லை என்பதை சொல்லு. இவனுக்கு கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய நாட்டம், ஆகையால் சக்தி இல்லை, இப்படி பல காரணங்கள் இருக்குல்லவா, இப்படி சொல்லு என்பது அல்லாஹினுடைய நாட்டம். அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா அராதல்லாஹ், அல்லாஹ் நாடிவிட்டால், ஐ யுக்ல்லா ஹல்தஹா, இதையும் தாண்டி அந்த குழந்தையை படைப்பதாக அல்லாஹ் நாடிவிட்டால், கால அல்லாஹ்விடத்தில் அந்த மலக்கு கேட்குறாரு, ஐ ரப்பி, இறைவா, இந்த சதைப்பிண்டத்தை, இந்த சதைப்பிண்டத்தை நான் என்ன செய்ய, தக்கீர் அம் உன்சா, ஜக்கருன் அவு உன்சா, கேட்குறாரு, இதை வந்து ஆண் குழந்தையாக மாற்றவா அல்லது பெண் குழந்தையாக மாற்றவா அப்படின்னு அந்த மலக்கு கேட்குறார் அல்லாட்ட. ஒரு குழந்தை ஆணாக பெண்ணாக இருக்கிறது என்பதை எப்போ கேட்குறாங்க, அது சதைக்கட்டியாக இருக்கின்ற பொழுது மலக்கு கேட்குறாங்க. அதைத்தான் எல்லாம் குர்ஆனில் 5 விஷயத்தை என்ன தவிர யாராலும் அறிய முடியாதுன்னு சொல்கிறான் அல்லவா. அந்த விஷயம் முதல் 3 40 நாட்கள் இருக்கின்றது அல்லவா, 40 40 40, அந்த முதல் 3 மாதத்தில் என்ன செய்ய முடியாது, நம்ம கணிக்கவே முடியாது. அதற்கு பிறகு தான் இந்த ஸ்கேல்லாம் போட்டு இது ஆனால் பின்னாங்கிறது மருத்துவர்களுக்கு தெரியும், அதை வெளியில் சொல்லக்கூடாது, அது அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் அது குற்றச்செயல், பெற்றோர்கள்ட்ட சொல்லக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் அப்போ தான் கேட்குறாரு, யா அல்லாஹ், ஐ ரப்பி, தக்கருன் அவ் உன்சா, இதை ஆணாக ஆண் குழந்தையாக மாற்றவா அல்லது பெண் குழந்தையாக மாற்றவா ரப்பே என்பதாக அல்லாஹ்கிட்ட கேட்பாங்க. அல்லாஹு சொல்லுவான், அவனுடைய நாட்டத்தில் அது பெண் குழந்தை என்பதாக இருந்தால் பெண்ணாக மாற்றுங்கள், ஆண் குழந்தையாக இருந்தால் அதை ஆணாக மாற்றுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லுவான், உத்தரவிடுவான். அடுத்ததாக பாருங்கள், இறைவா, ஆணாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் யாரெல்லாம் ஆணாக மாற்றிவிட்டேன், பெண்ணாக மாற்றிவிட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு அடுத்து அந்த மலக்கு கேட்பார், அஷகியும் நம் சஈதுன், யா அல்லாஹ், இவனை சீதேவியாக மாற்றவா அல்லது மூதேவியாக மாற்றவா அப்படின்னு கேட்குறார். கருவிலே இருந்து என்ன கேட்குறாரு, இவனை சீதேவியாக மாற்றவா அல்லது மூதேவியாக மாற்றவா. அல்லாஹினுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்லாஹ் எப்படி அவனுடைய தலையெழுத்தை எழுதி வைத்தானோ அதை அல்லாஹ் அங்கு சொல்லுவான், சீதேவியாக மாற்றிரு, இந்த அவனை மூதேவியாக மாற்றிரு. அதை உடனே அங்கே என்ன செஞ்சிருவார், எழுதிடுவார். அடுத்து அவருடைய வேலையை சரிவர வரிசையாக செய்து கொண்டே வருகிறார் அந்த மலக். அடுத்து அல்லாஹ்விடத்தில் கேட்பார், ஃபமர் ரிசுக், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவருடைய ரிசுக்கை எத்தனை ஆண்டுகள் எழுத, இவருடைய ரிசுக்கை எத்தனை ஆண்டுகள் எழுத என்பதாக கேட்பார். அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா எத்தனை ஆண்டுகள் அவருக்கு ஹயாத்தை வைத்திருக்கின்றானோ அத்தனை ஆண்டுகள் அவருடைய ரிசுக்கை எழுதுங்கள் என்பதாக சொல்லப்படும். அதான் சொல்லுவாங்க, அலிரலில்லாஹு அழகாக சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய ரிசுக்கு அவனை அடையாமல் அவனுடைய ரூஹை அல்லாஹ் அவன் உடலிலிருந்து கைப்பற்றவே மாட்டான், கைப்பற்றவே மாட்டான். நம்ம பராத்தினுடைய இரவில் கூட ஒரு சம்பவம் நம்ம சொல்லி காட்டணும்.
பராத்தில் ஒரு மனிதனுக்கு ரிசுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருவார், அதுக்கப்புறம் எந்திரிச்ச பின்னாடி ஒரு டம்ளர் பால் குடிப்பார், அப்புறம் மறுபடியும் கிணத்துக்குள்ளே விழுவார் இல்லையா, அதுக்கப்புறம் வஃபாத் ஆகிடுவார். அப்போ ஒரு பால் குடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உயிரை போட்டு வச்சுருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்போ ரிசுக்கை அல்லாஹ் வந்து எவ்வளோ எழுதுன்னு கேட்கும் பொழுது, சரி ஒரு 40 வருஷம், ஒரு 80 வருஷம், ஒரு 60 வருஷம், ஒரு 75 வருஷம் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் அந்த ரிசுக்கு நாக்கலப்படாமல் அவர் உயிர் வந்து போகவே போகாது. இதுதான் நம்முடைய ஷரியத்தினுடைய இஸ்லாத்தினுடைய அகீதா அடிப்படை கொள்கையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மலக் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், யா அல்லாஹ் இவர் எவ்வளவு காலம், அதாவது ஃபமா அஜல், ஃபமல் அஜல், இவருடைய அஜல், இவருடைய கடைசி காலம், எத்தனை ஆண்டுகள் இவர் வாழ்வார், ரிசுக்கை அல்லாஹ் எழுதி முடிச்சு விட்டான், அதுக்கு பின்னாடி இவருடைய காலங்கள் கடைசியாக இவருடைய ஆயுள் எதுவரைக்கும் இருக்கும் என்பதையும் அல்லாஹ்விடத்திலே கேட்பார், அதையும் சொல்லப்படும். அதற்கு பின்னாடி ஃபைகுத்தபு கதாலி கஃபி பத்தினி உம்மிஹி, அம்மாவினுடைய வயிற்றிலே அனைத்தையும் எழுதி முடித்துவிட்டு அந்த மலக் அவருடைய வேலையை சரியாக செய்வார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து ஒரு அறிவியல் விஷயங்களை அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அழகான ஹதீஸு. குர்ஆனில் நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் வாக்கியான ஒரு சூரா, நம்மெல்லாம் வந்து மகரிபுக்கு பின்னாடி வீட்டில் நம்ம ஓதுவோம், வறுமையை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூரா சூரா வாக்கியா. அந்த வாக்கியா சூறாவில் அல்லாஹ் எவ்வளவு மாறுதட்டி கேட்கின்றான் பல கேள்விகள். அதில் ஒரு கேள்வி இதைத்தான் கேட்குறான், அஃபராயித்தும் மா துன்னோன், அஃபராயித்தும் மா துன்னோன், நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், ஏப்பா கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு ரெண்டு பேரும் என்ன செஞ்சிடுறீங்க, உடலுறவு கொண்டுட்டு போயிடுறீங்க. அல்லாஹ் கேட்குறான், கல்யாணம் பண்ணிட்டு உடலுறவு செஞ்சுட்டு நீங்கள் உறவு வைத்து கொண்டு நீங்கள் வாட்டுக்கு போயிடுறீங்க, உங்களுக்கு என்னண்டு, அந்தும் தகுலுகூனஹு அம் நஹ்னுல் ஹாலிகூன். அல்லாஹ் கேட்குறான், அந்த குழந்தையை படைக்கிறது நானா நீனா, அல்லாஹ் கேட்குறான், அந்த குழந்தையை படைக்கிறது நானா நீனா, குழந்தை பிறந்த பின்னாடி எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு மாறுதட்டி நீ பேசுகிற, அல்லாஹ் கேட்குறான், ஏன் குழந்தை அப்படின்னு பேசுகிற, அதை விந்தை பாதுகாத்து, இரத்தக்கட்டியாக பாதுகாத்து, சதைக்கட்டியாக பாதுகாத்து, அந்த சதைக்கட்டியை எலும்பாக நான் மாற்றி, அதற்கு பின்னால் ரூஹாக மாற்றி, அது ஆணா பெண்ணா சீதேவியா மூதேவியா, ரிசுக்கு எவ்வளவு அஜல் எவ்வளவு எல்லாத்தையுமே சரி செய்து ஒரு குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக உனக்கு வெளியிலே உன்னுடைய கையிலே கொடுத்ததற்கு பிறகு, ஏன் குழந்தை ஏன் குழந்தை மாறுதட்டி பேசுறியே, அந்தும் தகலுகூனஹு அம் நஹ்னுல் ஹாலிகூன். வாக்கியாலாம் கேட்கிறான் நிறைய விஷயங்கள், எல்லாம் வாக்கியால சொல்கிறான், நான் விவசாயியா நீ விவசாயியா, நான் குழந்தையை கொடுக்கலன்னா நீ குழந்தையை கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி அழகான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். வாக்கியாவுடைய தர்ஜுமாக்கள் எல்லாம் எடுத்து ஒரு தடவை படித்து பார்க்கணும், நம்மெல்லாம் அழகான விஷயங்களை அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்போ குழந்தையை கொடுப்பது நான், அதை பராமரிப்பது நான், அதை பாதுகாப்பது நான், ஆனால் என்னுடைய குழந்தை நான் பெற்றேன் என்பதாக சொல்கிறாயே, இருந்தாலும் உன்னை நான் மன்னித்து கனிவான பார்வையிலே உன்னை நான் பார்க்கின்றேன் என்ற இரக்கத்தை அல்லாஹ் ஜலசானத்தால் வெளிப்படுத்தி காட்டுகின்றான். சின்ன பலூன், சின்ன பலூன், ஒரு குழந்தைக்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பலூன், ஒரு கடையில் ஒரு 5 பீஸ் ஒரு 10 ரூபா அதை வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா காற்றை ஃபுல்லாக ஊதினோம்னா இவ்வளோ பெருசாக வருது சரியா. அல்லாஹ் ஜலசானகத்தால் ஒரு ஒவ்வொரு தாயினுடைய கருவறையிலையும் அந்த பலூனை அல்லாஹ் ஜலசானகத்தில் வச்சு இவ்வளோ பெரிய உருவத்தை அந்த சின்ன துவாரத்தின் மூலியமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறாங்க. சின்ன துவாரத்துங்க, அக்பர் முகலாய மன்னர் அக்பர் பாஷா இருந்தார், அவர் காலத்தில் ஒரு பீர்பாய் இருந்தார், பீர்பாயின்டா ஒரு அரசர், வரலாற்று அவருடைய வரலாற்று இந்த சம்பவத்தை எழுதுவாங்க. அவர் ஒரு நாள் அந்த அமைச்சர் வந்து லேட்டாக வந்துட்டார், எங்கே அரசபைக்கு லேட்டாக வந்துட்டார். லேட்டாக வந்து அக்பர் கேட்குறாரு, ஏன்ப்பா லேட்டாக வந்த, நீ ஒரு அமைச்சர் இல்லையா முன்னாடியே வரணுமா. அப்போ சொல்ல, என் குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு சமாளிக்க முடியலை என்னால், என் குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு சமாளிக்க முடியலை, அப்படி என்ன சமாளிக்க முடியலை, என்னால் முடியும், குழந்தைய கூட்டிகிட்டு வா அப்படின்ற உடனே அவர் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்தால் அது அழுகுது பக்கத்தில் இருந்து, உனக்கு என்ன வேணும், முட்டாய் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, பொம்மை வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கேட்க கொடுத்துட்டாரு. கடைசியாக அந்த குழந்தை கேட்டுச்சு, எனக்கு ஒரு பெரிய ஒரு பூசணிக்காய் வேணும் அப்படின்னு. அந்த பூசணிக்காவையும் எடுத்து கொடுத்தாச்சு அந்த குழந்தை, பெரிய ஒரு பூசணிக்காய், ஒரு தர்பூசணி பண்ணி தர்பூசணி பழம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னால் அந்த குழந்தை கேட்டுச்சு, ஒரு சின்ன ஒரு செம்பு வேணும் அப்படின்னு.
செம்பை எடுத்து கொடுத்தாச்சு, அழுகுது, எல்லாமே தந்தாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு அந்த சவாலாக எடுத்துக்கிட்டார் அந்த மன்னர். அக்பர் மன்னர் சவாலாக எடுத்துக்கிட்டார், இந்த குழந்தையினுடைய அழுகையை நான் நிப்பாட்டுவேன், நீ லேட்டாக வந்ததுக்கு இந்த காரணமாக சொல்கிற, இந்த காரணத்தை நான் எப்படி உடைக்கிறேன் பாருங்கிற ஒரு அடிப்படையில் கேட்டார். அப்போ அந்த குழந்தை கடைசியாக எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லித்தான், இந்த பூசணிக்காய் இந்த செம்புக்குள்ளே போகணும் அப்படின்னு அழைச்சான், இந்த பூசணிக்காய் இந்த செம்புக்குள்ளே போகணும் அப்படின்ச்சு. அவர் வந்து என்ன செஞ்சார், தோல்வி அடைஞ்சிட்டா அக்பர், முடியாது, அப்போ அழுகையை நிப்பாட்ட முடியாது அப்படின்ட்டு. இப்போ இதிலேருந்து ஒரு விஷயத்தை நமக்கு எழுதுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பூசணிக்காவோ ஒரு சின்ன செம்புக்குள்ளே நம்மால் நுழைக்க முடியவில்லை. அல்லாஹ் ஜல்லஸ்வானு தாலா ஒரு 4 கிலோ ஒரு 3.5 கிலோ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழந்தைய ஒரு தாயினுடைய கருவறைக்குள்ளே, சின்ன கருவறைக்குள்ளே அல்லாஹ் நுழைத்து அதை அழகான முறையில் வெளிப்படுத்தி கொடுக்கின்றான். எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ். ஃபத்தபாரக் அல்லாஹ் அஹ்சனுல் ஹாலிக்கின் 18வது சூரனுடைய முதல் பக்கத்தினுடைய கடைசி அந்த வரியில் அல்லாஹ் சொன்னான், ஃபத்தபாரக் அல்லாஹ் அஹ்சனுல் ஹாலிக்கின், என்னை விட படைப்பதில் சிறந்தவன் உலகத்தில் யாராவது இருக்கின்றானா, என்னை விட படைக்கக்கூடியவையில் சிறந்தவன் உலகத்தில் யாராவது இருக்கின்றானா, ஃபத்தபாரக் அல்லாஹ் அஹ்சனுல் ஹாலிக்கின், எங்கு மூக்கு இருக்க வேண்டும், எங்கு கண் இருக்க வேண்டும், உள்ளுறுப்புகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவன் சிந்திக்க வேண்டும், எப்படி அவன் பார்க்க வேண்டும், எல்லா விஷயங்களையும் அற்புதமாக செம்மையாக செதுக்கி வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் நான் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நிறைய விஷயங்கள் கருவறை சம்பந்தமாக இருக்கிறது. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கருவறைக்கும் முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, தாயினுடைய கருவறையில் ஒரு மலக்கை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு 9 மாதம், 8 மாதம், 10 மாதம் போஸ்டிங் போட்டு உள்ளே உட்காருன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அவர் எல்லாமே அந்த விஷயங்களை பார்த்துக்கிறாரு இல்லையா. அதைத்தான் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய ரிஸ்க்கு, அவனுடைய ஆயுட்காலம் எல்லாத்தையும் எழுதிவிட்டு அவர் செல்கிறார். ஆகையால் மூமீன்களே, உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹின் மீது உண்டான அந்த தவக்குலை, அந்த இறையச்சத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்ற விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினுடையாக சொல்லித்தர்றாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனி வரும் காலங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த கற்றுத்தந்த அனைத்தையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவருடையும் ஆக்கியல் புரிவானாக.